இன்றைய நிகழ்ச்சியில் தக்ஷிணேஸ்வரத்தில் குண்டுவெடிப்பு மற்றும் கக்கோரி சதி ஆகியவற்றின் பின்னணியில் மூளையாக செயல்பட்ட ஒரு புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர் ராஜேந்திரநாத் லாகிரியை நாம் நினைவுபடுத்துகிறோம். வங்காள மாகாணத்தில் பாஃப்னா மாவட்டத்தில் 1901 ஆம் ஆண்டு பிறந்தார். லாகிரி கல்வி கற்பதற்காக வாரணாசி சென்றார். அவர் கல்வி பயிலும் காலத்தில் சசீந்திரநாத் சன்யாலுடன் தொடர்பு கொண்டார். அவர் இந்துஸ்தான் குடியரசு அசோசியேஷனை நிறுவியவர்களில் ஒருவர். இவ்வாறாக லாகிரியின் புரட்சிகர பணி ஆரம்பமானது. வாரணாசியில் இந்துஸ்தான் குடியரசுக் கட்சியின் மாவட்ட அமைப்பாளராகவும் ஆனார். ஜுகுல் கிஷோர், ஜவஹர் மற்றும் சாரு போன்ற பலரோடு கூட்டிணைந்தார். ஆஷ்பாகுல்லா கான், ராம் பிரசாத் பிஸ்மாயில் சிங் ஆகியோரோடு சேர்ந்து 1925 ஆம் ஆண்டின் ககோரி கொள்கையை மேற்கொள்ள ராஜேந்திரநாத் லாகிரி உதவி செய்தார். லாகிரி 2ஆம் வகுப்பு ரயில் பெட்டியில் இருந்தபடி சங்கிலியை பிடித்தெடுத்து ரயிலை நிறுத்தினார். பின்னர் புரட்சியாளர்களின் நடவடிக்கைகளுக்கு உதவி செய்தார். கல்கத்தாவைச் சேர்ந்த தக்ஷிணேஸ்வரத்தில் ஒரு வெடிகுண்டு தொழிற்சாலையில் லாகிரி கைது செய்யப்பட்டார். அதனால் அவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் ககோரி கொள்கை சம்பவத்தில் ஈடுபட்ட புரட்சியாளர்களில் லாகிரியும் ஒருவர் என்று கண்டறிந்தனர். ஆஷ்பாகுல்லா கான், ராம் பிரசாத் பிஸ்மாயில் சிங், ரோஷன் சிங் ஆகியோரோடு சேர்ந்து லாகிரியும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்காக கோண்டா மாவட்ட சிறைச்சாலைக்கு ராஜேந்திரநாத் லாகிரி சிறை மாற்றம் செய்யப்பட்டார். லாகிரியை விடுவிக்க புரட்சியாளர்கள் திட்டமிட்டிருப்பது பிரிட்டிஷ் காவல்துறைக்கு தெரிய வந்தது. சிறையை தகர்க்கும் திட்டம் செயல்படுத்துவதற்கு முன்பாக லாகிரியின் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற சிறையில் இருந்த அதிகார வர்க்கம் முடிவு செய்தது. தண்டனையை நிறைவேற்றுவதற்கு 2 நாள் முன்னதாகவே லாகிரி தூக்கிலிடப்பட்டார். அவர் தன் உயிரை தியாகம் செய்த போது அவருக்கு வயது 24. இந்த மாபெரும் தியாகிக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம். பகத்சிங்கும் அவரது கூட்டாளிகளும் 1927 டிசம்பர் 17 அன்று ஜான் சாண்டர்ஸை சுட்டனர். லாகூரில் சைமன் கமிஷனுக்கு எதிரான போராட்டத்தை தலைமையேற்று நடத்தும் போது மேற்கொள்ளப்பட்ட தடியடியின் போது லாலா லஜபதி ராய் தாக்கப்பட்டார். லாலா லஜபதி ராய் தடியடியால் ஏற்பட்ட காயங்களின் காரணமாக மரணமடைந்தார். பகத்சிங்கும் அவரது தோழர்களும் லாலா லஜபதி ராயினுடைய மரணத்திற்கு பழிவாங்க வேண்டும் என்று உறுதியெடுத்துக் கொண்டனர். ஜேம்ஸ் காட்டை சுட்டுக் கொள்வதற்கு சந்திரசேகர் ஆசாத், சுகதேவ் தாப்பர், சிவராம் ராஜகுரு போன்ற புரட்சியாளர்களோடு சேர்ந்து பகத்சிங் திட்டமிட்டார். லாலா லஜபதி ராயின் மீது தடியடி நடத்துவதற்கான உத்தரவிட்டவர் போலீஸ் கண்காணிப்பு ஆய்வாளர் ஜேம்ஸ் காட். ஆனால் தவறுதலாக உதவி போலீஸ் கண்காணிப்பு ஆய்வாளரான ஜான் சாண்டர்ஸை சுட்டுவிட்டனர். இந்த சம்பவத்துக்கு பிறகு துர்காவதி தேவியின் உதவியோடு அவர்கள் தப்பிச் சென்றனர். அவர்களை கைது செய்ய போலீஸ் தீவிரமான தேடுதல் வேட்டை நடத்தியது. ஆனால் அவர்களை கைது செய்ய முடியவில்லை. இந்த நிகழ்வின் முக்கியத்துவம் குறித்து ஜவஹர்லால் நேரு கருத்து தெரிவிக்கையில், பகத்சிங் அவரது செயலால் பிரபலமடையவில்லை, ஆனால் லாலா லஜபதி ராயின் கௌரவத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் மேற்கொண்ட செயலால் தேசத்திற்கு பெருமை சேர்த்தார் என்று குறிப்பிட்டார். ஸ்ரீ அரவிந்தோவின் நெருங்கிய கூட்டாளியும் புரட்சிகர பத்திரிகையாளருமான சஹாராம் கணேஷ் தேஷ்கரையும் இன்றைய தினம் நாம் நினைவு கூறுவோம். ஜார்க்கண்டை அடுத்த தியோகருக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் 1869 டிசம்பர் 17 அவர் பிறந்தார். இது வங்காளம் மற்றும் மராத்தி ஆகிய 2க்கும் முக்கியத்துவம் கொண்டதாகும். அவரது முன்னோர்கள் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த தேஷ் என்ற ஊரிலோடு இடம்பெயர்ந்து வங்காளத்தில் உள்ள காரோனில் குடியேறினர். எனவே அவருக்கு தேஷ்கர் என்ற துணை பெயரும் வந்தது. 1904 ஆம் ஆண்டு தேஷர் கதா என்ற நூலானது பெரிய அளவுக்கு நாட்டு மக்களை விழிப்படையச் செய்த அவரது படைப்புகளில் ஒன்றாகும். அந்த நூல் தேஷ் கி பாத் என்று இந்தியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் இந்தியாவின் பொருளாதாரம் எவ்வாறு அழிந்து போகிறது என்பதை விவரிக்கும் வரலாற்று நூலாக சஹாராம் தேஷ்கர் அதனை உருவாக்கியிருந்தார். அவர் பாலகங்காதர திலகரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டிருந்தார். 1912 ஆம் ஆண்டு சஹாராம் தேஷ்கர் மரணமடைந்தார். இந்த மாபெரும் தேசபக்தருக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம்.